இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மி டிவி 4A ஓட அன்பாக்சிங் மற்றும் இந்த டிவியை வாங்கலாமா வேணாமா, வாங்கினா கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிவியோட பாக்ஸ் முன்னாடி பார்த்தோம்னா மி டிவி 4A ஹை டெஃபினேஷன் ஸ்மார்ட் டிவி அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்மகிட்ட இருக்க இந்த டிவி பார்த்தோம்னா 80 சென்டிமீட்டர், அதாவது 32 இன்ச்சஸ் டிவி தான் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது, 43 இன்ச்சஸ்லையும் வந்து இந்த டிவி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இந்த டிவியை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸுக்கு மேலே வந்து இந்த டிவியோட ரிமோட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் வந்து ஆல்ரெடி நம்ம போட்ட மீ டிவி பாக்ஸோட ரிமோட் மாதிரியே இருக்குது. ஸோ அந்த டிவி பாக்ஸோட வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்கே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே ரிமோட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிவியோட ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட டேபிளில் வந்து டிவியை வைக்கணும் அப்படின்னா அதற்கான ஸ்டாண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே மீ டிவி 4A ஸ்மார்ட் டிவி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வெளியே எடுக்கலாம். அதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே பார்த்தோம்னா ஒரு யூசர் மேனுவல் மற்றும் அந்த ஸ்டாண்டை மாற்றுறதுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் பாக்ஸ்குள்ளே இல்லை. இப்போ இந்த மீ டிவி 4A பற்றி முழுசாக பார்க்கலாம். மேலே இருக்க இந்த கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டிவியை பார்க்கும்போது பார்க்க 32 இன்ச்சஸ் டிவி பார்க்குறதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா எம்ஐயோட லோகோ கொடுத்துருக்காங்க. மேலே சைடில் பார்த்தோம்னா பவர் சேவிங் மோடில் 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிவியோட மாடல் நேம் என்ன, எல்சிடி டிவி 32 இன்ச்சஸ் அப்படின்றத இந்த டீட்டெயில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டிவிக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஒரு லேண்ட் கேபிள் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளோட லேண்ட் கேபிளை டேரெக்டாக இன்செர்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிற முடியும். அது கீழே வந்து விஜிஏ போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ விஜிஏ போர்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து 3 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 USB போட்டியும் அட் அ டைமில் நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியுது. அதுக்கு கீழே நார்மல் கேபிள் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் இருக்க நார்மல் கேபிளையும் வந்து இந்த டிவியில் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். அது கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 mm ஜாக், அதாவது நம்மளோட நார்மல் ஹெட்ஃபோனையும் வந்து இந்த டிவியில் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ இந்த டிவியை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. இதுக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டு ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணோன்னே வெல்கம் அப்படின்னு போட்டு எம்ஐயோட லோகோ காமிக்குது. ஸோ லோகோ காமிச்சோன்னா ஒரு பேசிக் செட்டப் முடிக்க சொல்லுது. பேசிக் செட்டப் முடிக்கிறப்பயே இன்டர்நெட் ஆக்சஸ் கேட்குது. ஸோ லேண்ட் கேபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக லேண்ட் கேபிளில் இன்செர்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒய்ஃபை சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒய்ஃபை வந்து இதில் கனெக்ட் பண்ணி இந்த டிவியில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் டேரெக்டாக ஸ்கிப் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டிவியை வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட பேசிக் செட்டப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ கலர்ஸ் எப்படி இருக்குது, ஆடியோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ வீடியோ குவாலிட்டியை பொறுத்தவரையும் இவங்க கொடுத்த ஜென்ரல் ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது நார்மலாக தான் இருக்குது ஒவ்வொரு வீடியோவும். ஆனால் நம்ம கஸ்டமாக வந்து ஒரு யூசரை க்ரியேட் பண்ணி அதில் எவ்வளோ பிரைட்னஸ் வேணும், எவ்வளோ கான்ட்ராஸ்ட் வேணும், எவ்வளோ ஷார்ப்னஸ் வேணும், எல்லாத்தையும் வந்து கஸ்டமாக நம்ம செலக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த வீடியோவோட குவாலிட்டி வந்து இன்னுமே நல்லா தெரியுது. ஸோ இந்த வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டிவியோட ஆடியோ குவாலிட்டியை பொறுத்தவரையும் ரொம்ப லவுடாக இருந்துச்சு. ஒரு பெரிய ரூமாக இருந்தாலும் போதுமான அளவு வந்து இந்த டிவிலே வந்து சவுண்ட் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் ஆட் பண்ணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ டிவிலே வந்து நல்ல சவுண்ட் கிடைக்குது. ஸோ இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத நீங்களே கேட்டு சொல்லுங்கள். ஓகே, இந்த டிவியில் இருக்க வீடியோன ஆடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த டிவியில் இருக்க ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டிவிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீன் மிரரிங் பண்ண முடியும், அதாவது கேஸ்ட் ஆப்ஷன். நம்மளோட மொபைலில் வந்து கேஸ்ட் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக இந்த டிவி வந்து நம்மளோட மொபைலோட கனெக்ட் பண்ணி நம்மளோட மொபைலில் என்ன பார்க்குறோமோ அதை வந்து டேரெக்டாக இதில் வந்து மிரர் பண்ணி பார்த்துக்கிற முடியும். நம்ம என்ன பார்க்குறோமோ அதை அப்படியே வந்து குவாலிட்டி குறையாமல் நம்மளோட டிவியில் வந்து மிரர் பண்ணி காட்டுற ஆப்ஷன் வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த டிவியில் இருக்க ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்குறப்ப ஆண்ட்ராய்டில் இருக்க சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் வந்து இந்த டிவியில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஐ ப்ரொடக்ஷன் மோடு அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேரம் இந்த டிவியை பார்க்குறோம் அப்படின்னா ஐ ப்ரொடக்ஷன் மோடு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்தவித எரிச்சலும் நம்மளோட கண்ணுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர் வந்து இந்த டிவியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக மீ டிவி 4A இந்த 32 இன்ச் வேரியண்ட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்க டிவி கம்பெனிஸில் ஒரு 14,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஸ்மார்ட் எல்இடி டிவி வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மீ டிவி 4A வாங்கிக்கலாம். ரெண்டாவது, இந்த டிவிலேயே இன்பில்டாக நம்ம மூவிஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட மூவிஸ் பார்க்கலாம், சீரியல்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் பார்க்கலாம், இல்லை குழந்தைகளுக்கு கார்ட்டூன் பார்க்கணும் அப்படின்னா கூட கார்ட்டூன்ஸும் பார்க்க முடியும். ஆனால் இது எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு இன்டர்நெட் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக ஓரளவு ஸ்பீடான இன்டர்நெட் இருந்தால் மட்டுமே தான் இது எல்லாத்தையும் நம்மளால் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்க முடியுது. அதுபோக சின்ன சின்ன ஆண்ட்ராய்டு செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்க்ரீன் மிரரிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். இந்த டிவியில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா, இவங்க மீ டிவி 4 ரிலீஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் தின்னஸ்ட் டிவி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டிவி மாதிரியே தான் இந்த டிவியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அதை காட்டிலையும் இது ரொம்ப பல்கியாக இருந்துச்சு. ஏன் இப்படி இந்த டிவிக்கு மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னு தெரில. மீ டிவி 4 மாதிரியே இந்த 4A வந்து ரொம்ப தின்னாக ஸ்லிம்மாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ இருக்க இந்த 14,000 ரூபாய் அப்படின்ற பட்ஜெட்டில் கண்டிப்பாக இந்த டிவி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருந்திருக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு.
இப்படி இந்த டிவி பின்னாடி பெருசாக இருக்கிறதுனால மிச்ச கம்பெனி டிவிஸோட கம்பேர் பண்ணுறப்ப அப்படி ஒன்றும் பெருசாக டிசைன் இருக்க மாதிரி எனக்கு தெரில. ஸோ ஸ்லிம்மாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மீ டிவி 4ஏயும் வந்து ஸ்லிம்மாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமா இல்லையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த மீ டிவி 4ஏ பற்றி சந்தேகம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இதை பற்றி என்ன தோணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே அப்டேட் வரும்.